Hi friends, welcome back to my channel RIJO Tailoring. Ennoda channel ninga inum subscribe pannala appadina marakama ennoda channel ninga subscribe panikonga. Subscribe pannite adha pakkathula irukka bell icon ay click panikonga. Appadha na vandu upload pandra videos oda notification la ungalku continuous ah vandite irukum. Ennoda channel videos ellame ninga vandu miss pannama paakalam. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ்ல வந்து 11th கிளாஸ் வந்து பார்க்க போறோம். நம்மளோட பேசிக் டெய்லரிங் கிளாஸ்ல 11th கிளாஸ் வந்து பார்க்க போறோம். 11th கிளாஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜட்டி வந்து ஸ்டிட்ச் பண்றது. அதாவது பேண்டிஸ்லனா ஜட்டி நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்றது. எப்படி நம்ம வந்து அளவெடுத்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு இந்த வீடியோல ரொம்பவே டீடைலடா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜட்டி வந்து ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான கிளாத்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவு கிளாத்தும் நான் வந்து எடுத்துருக்கேன். அதாவது அளவு ஜட்டியும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவில் தான் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போகிறோம் ஜட்டியோட அளவு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குட்டி ஜட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அளந்து பார்த்து நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் எப்படி நம்ம வந்து அளக்கணும், மார்க் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் வந்து கிளாத் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இந்த காட்டன் கிளாத்தில் வந்து எப்படி நம்ம வந்து அளவு வந்து எடுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம வந்து அளவு எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி கரைப்பகுதியில் தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் கிளாத்தில். அப்போ தான் அது வந்து எவ்வளோ அளவு இருக்குது, அதாவது எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்ட்டு அளக்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி கரைப்பகுதியில் தான் நம்ம வந்து அளக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. அதோட சைடில் வந்து இந்த மாதிரி வெட்டு பகுதி இருக்கும். நமக்கு தெரியும் வெட்டு பகுதினாலே நமக்கு வந்து நூல் வந்து இந்த மாதிரி தெரியும். ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கும். இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து அளவு வந்து அளக்கக்கூடாது. எத்தனை மீட்டர் அப்படின்ட்டு இந்த பக்கம் நீங்கள் வந்து அளக்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் அந்த கரைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த கரைப்பகுதியில் தான் நமக்கு கிளாத் எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து அளந்துக்கணும். எத்தனை மீட்டர் இருந்தாலும் சரி தான், எத்தனை பாயிண்ட் இருந்தாலும் சரி தான், நீங்கள் இந்த கரைப்பகுதியில் தான் அளவு வந்து எடுக்கணும். எதுக்குனாலுமே அப்படி தான், எந்த கிளாத்துக்குனாலுமே அதில் தான் நீங்கள் வந்து அளவு எடுக்கணும். இப்போ நம்ம வந்து டேப் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். இந்த கிளாத்தோட அளவு வந்து எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கார்னரில் ஃபஸ்ட்டு டேப் வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த கரைப்பகுதியில் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் கார்னரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் இருக்குது. 13.5 இன்ச் இருக்குது இன்ச்சில் பார்க்கும்போது. இதே நம்ம வந்து மீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா மீட்டரில் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டேப்போட பின்பக்கம் இன்ச்சும் இருக்கும், நமக்கு மீட்டரும் இருக்கும். அதில் பார்த்துக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் 35 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த கிளாத்தோட மீட்ரு கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 35 பாயிண்ட் தான் இருக்குது. இதே நீங்கள் இன்ச்சு கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச் இருக்குது. இந்த அளவில் நீங்கள் வந்து ஜட்டி கிளாத் வந்து எடுத்தால் போதும். அப்படின்னா நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இந்த அளவு எடுத்தால் போதும். இதை விடையும் பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதை விடையும் அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். இனி நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ராங் சைடாக டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட அந்த வெட்டு பகுதி ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி ராங் சைடு வந்து மேல் பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். மேல் பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் கீழ்ப்பக்கத்தில் வந்து மேல் பக்கமாக. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஜட்டியோட கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு வந்து மடிப்பு வந்து தேவை. அதனால இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். கீழ்ப்பக்கமும் நமக்கு வந்து ஃபோல்டிங் இருக்கணும். நம்மளோட ஆப்போசிட் சைடு வந்து இந்த மாதிரி வெட்டு பகுதி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதோட ஹைட் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து சும்மா ஓவராலாக தான் நம்ம வந்து மடித்து போட்டிருக்கோம். எவ்வளோ நமக்கு வந்து ஹைட் அப்படின்ட்டு தெரியாது. இனி நம்ம வந்து நம்மளோட அளவு ஜட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்மளோட ஹைட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதோட ஹைட் வந்து நம்ம வந்து டேப் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். மேல் பக்கம் வந்து கரெக்டாக டேப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் அந்த ஜட்டியோட ஃபுல் ஹைட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச் இருக்குது. அது கூடால மேல் பக்கம் வந்து எலாஸ்டிக் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்காக 1 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு 8.25 இன்ச் கூடால 1 இன்ச் நம்ம வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே ஹிப் சைடில் அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து 9.25 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.25 இன்ச், அதாவது 9.25 இன்ச். இந்த அளவில் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவு ஹைட் வர மாதிரி நான் 9.25 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக 9.25 இன்ச் அளவு ஹைட் வர மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டாச்சு. இனி நம்ம வந்து இதோட விட்த் வந்து மார்க் பண்ணணும். விட்த் வந்து மார்க் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஜட்டி கிளாத் வந்து எடுத்துச்சு நம்ம இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளும் ஃபோல்டு பண்ணி தான் போட்டிருக்கோம், நம்ம கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால இதில் அளக்கும் போதும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து அளவு வந்து அளக்கணும். மேல் பக்கம் அந்த எலாஸ்டிக்கில் அளக்கக்கூடாது, கீழ்ப்பக்கம் வந்து அந்த சைட் ஜாயினிங்கோட எண்டு இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்மளோட விட்த்து வந்து நம்ம வந்து அளந்து எடுத்துக்கணும். ஜட்டியில் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 5.5 இன்ச் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 5.5 இன்ச் அதோட விட்த்து வந்து இருக்குது. ஃபோல்டு பண்ணி அதாவது மடக்கி போட்டு தான் நான் வந்து அளவு வந்து எடுக்கிறேன். 5.5 இன்ச் இருக்குது. இது கூடால 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக இந்த ஓரம் வந்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 6 இன்ச் எடுத்துக்கலாம். அதாவது 6 இன்ச் டோட்டல் விட்த் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சிக்ஸ் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஜட்டியோட டோட்டல் விட்த்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச், அது கூடால 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 6 இன்ச் நம்ம வந்து டோட்டல் விட்த்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து சைடோட ஹைட்டு, இந்த ஜட்டியில் வந்து அந்த சைட் ஜாயினிங் ஹைட் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோன்னு நம்ம வந்து அளந்தெடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஜட்டி எடுத்துகிட்டு அதோடய சைட் ஜாயினிங் அளவு இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம இப்போ வந்து அளந்தெடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுட்டு டேப் வச்சு பார்த்துக்கோங்க. சைட் ஜாயினிங்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு நமக்கு 4 இன்ச் இருக்குது. இந்த 4 இன்ச் கூடால நம்ம வந்து மேல் பக்கம் எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணுறோம்ல, அதுக்கு 1 இன்ச் எடுக்கணும். அந்த ஹைட்டுக்கு 1 இன்ச் எடுக்கணும். இந்த மேல் பக்கம் எலாஸ்டிக் இருக்குல்ல, அதுக்கு 1 இன்ச் எடுக்கணும். அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டிங்க்கு 1/2 இன்ச் எடுக்கணும். அப்போ நமக்கு கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டிங்க்கு சேர்த்து 1/2 இன்ச் எடுக்கணும். மொத்தம் 1.5 இன்ச் நம்ம வந்து கூடுதலாக எடுக்கணும். 5.5 இன்ச் வரும். 4 இன்ச் கரெக்டான அளவு, அது கூடால 1.5 இன்ச் சேர்த்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம வந்து 5.5 இன்ச் நம்மளோட சைடு ஹைட்டு, இந்த ஜட்டியோட சைடு உயரம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. சைட் ஜாயினிங் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம், ஜட்டியோட கீழ்ப்பக்க அளவு, கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஃபோல்டிங்கில் கொடுத்துருக்கோம். அந்த அளவு வந்து நம்ம வந்து ஜட்டியில் வந்து நம்ம வந்து எடுக்கும்போது ஃபோல்டு பண்ணணும். நாம் ஏன்னா நம்ம வந்து கீழ்ப்பக்கம் ஃபோல்டு பண்ணி தானே கொடுத்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி சைடு வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அளக்கும்போது நமக்கு வந்து 2 இன்ச் இருக்குது. அதாவது நம்ம வந்து சீட் அகலம் அப்படின்ட்டு சொல்லுவோம். சீட் அகலம் வந்து நமக்கு 2 இன்ச் இருக்குது. அது கூடால 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து 2.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சீட் அகலம் வந்து அதாவது சீட் விட்த்து வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து அந்த சைட் ஜாயினிங் ஹைட் இருக்குல்ல, அதுவும் நம்மளோட சீட்டு அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 பாயிண்ட்டும் சேர்த்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து இனி மார்க் பண்ண போகிறோம். அந்த ஜட்டியில் வந்து அந்த கொஞ்சம் வளைவு மாதிரி வரும்ல, அதுக்காக பேக் பீஸுக்கு வந்து 1/2 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் அளவு பேக் சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை வந்து வளைச்சி அந்த 3 கார்னரும் சேர்த்து இந்த மாதிரி 3 பாயிண்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வளைச்சி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து 1 இன்ச் அந்த டாட்லேருந்து, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம அதையும் இந்த மாதிரி அந்த 3 பாயிண்ட்டும் சேர்த்து வளைச்சி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜட்டியோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அளவெல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேல் பக்கம் வந்து நம்மளோட டோட்டல் ஹைட் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் சைடு அளவில் தான் கட் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம அந்த ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல, அந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கிளாத்தை இந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க. விரித்து எடுக்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ். இது வந்து பேக் பீஸு, இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். இனி நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் நம்ம வந்து வளைச்சொரைஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணோம்ல, அந்த அளவு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். நம்மளோட ஜட்டி ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம வந்து கூடுதலாக கொஞ்சம் குளிச்சு வெட்டியிருப்போம். பேக் சைடு வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். மேல் பக்கம் வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து வைப்போம். இதுக்கு வந்து எந்த அளவு எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் எலாஸ்டிக், அதாவது 1/2 இன்ச் சைஸ் எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த 1/2 இன்ச் எலாஸ்டிக் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு நமக்கு வந்து ஜட்டி போதும். சின்ன ஜட்டிங்கிறதுனால நமக்கு வந்து 1/2 இன்ச் சைஸ் எலாஸ்டிக் வந்து போதும். கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள். டேப் வச்சு காமிக்கிறேன். நமக்கு 1/2 இன்ச் இருக்குது. இந்த அளவில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் வந்து வாங்கிக்கோங்க. இனி நம்ம வந்து இதோட லென்த் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளோட ஜட்டி வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட ஜட்டி வந்து எடுத்துட்டு மேல் பக்கம் வந்து எலாஸ்டிக் எவ்வளோ அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் பாருங்கள். 8.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. எலாஸ்டிக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. அதாவது சிங்கிளாக ஒரு பக்கத்துக்கு மட்டும். இதை வந்து நம்ம வந்து 2 பக்கத்துக்கு எடுக்கணும். அது கூடால நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் சேர்த்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம வந்து 2ஆக எடுக்கும்போது நமக்கு வந்து 18 இன்ச் கிடைக்கும். 1 இன்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம் எலாஸ்டிக்கில். இன்னமும் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 18 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி டேப் வச்சு பிடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம இனி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஜட்டிக்கு மேலே வச்சு காமிக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 1/2 இன்ச் எடுத்தோம் 2 பக்கமுமே. அந்த அளவு வந்து ஸ்டிச்சிங்காக கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து ஜட்டியோட எலாஸ்டிக் அளவு வந்து 8.5 இன்ச் கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எலாஸ்டிக் வந்து அளவெடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கிளாத் வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட ஜட்டி கிளாத்து எலாஸ்டிக் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜட்டி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, இந்த வளைவில் தான், அந்த ஜட்டியோட இந்த வளைவில் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம அந்த கிளாத்தையே நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம். அதனால 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கிளாத் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தோம். அதனால 1/4 இன்ச் அளவுக்கு 2 ஃபோல்டிங் கொடுத்து மடிச்சுட்டு இனி நம்ம வந்து அப்படியே நம்மளோட மிஷினில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டிங்கோட எட்ஜில் வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்கோட கார்னரில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நல்லா பாருங்கள். அந்த ஃபோல்டிங்கை வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேசிக்காக நம்ம வந்து படிக்கும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத்துலேயே மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இனி போக போக நம்ம வந்து கிராஸ் பீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம வந்து படிக்கும்போது இந்த மாதிரி மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். 1/4 இன்ச் அளவுக்கு 2 ஃபோல்டிங் கொடுத்து நம்ம இப்போ ஜட்டியோட ஓரத்தை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரெண்டு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க, கால் இன்ச் அளவுக்கு. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ வந்து நான் வந்து இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன். மடிக்கிறது வந்து ஒரே அளவில் இருக்கணும், உங்களுக்கு ஃபுல் அளவுமே ஒரே அளவில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து அந்த சைட் ஜாயினிங் வந்து பண்ண போகிறோம். சைட் ஜாயினிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹாஃப் இன்ச் அளவு வந்து விட்டுருந்தோம், ஓரம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ச் வந்து விட்டுருந்தோம். அந்த ஹாஃப் இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைட் ஜாயினிங்காக நம்ம வந்து ஒரு அரை இன்ச் விட்டுருந்தோம், அது அரை இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கனால இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரியும், ஸ்டிச் பண்ண ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ரெண்டு ஓரத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டு ஓரத்துலேயுமே மார்க் பண்ணிட்டேன் ஹாஃப் இன்ச் அளவுக்கு. நம்ம வந்து இந்த அளவில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து மேல் பக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஜாயினிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து மேல் பக்கம் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். மேல் பக்கம் வந்து நம்ம வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துருந்தோம், அந்த 1 இன்ச்சையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு டேப் வச்சு பார்த்துக்கோங்க 1 இன்ச் இருக்கா அப்படின்ட்டு. 1 இன்ச் இருக்குது. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மடிச்சுக்கலாம். கிளாத்தை வந்து கால் இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதிலருந்து ஒரு கால் இன்ச் வந்து உள்பக்கமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இன்னமும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கால் இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச் வந்து நம்ம வந்து விடணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து அந்த கிளாத்தோட உள்பக்கம் வந்து கொண்டு போகணும் பார்த்தீங்களா, அதுக்காக. இப்போ நம்ம வந்து 2 இன்ச் வந்து டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். இந்த அளவு வரைக்கும் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க. அந்த கேப் வந்து 2 இன்ச் கேப் வந்து இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து அந்த கிளாத்தோட உள்பக்கமாக நம்ம வந்து விட முடியும். இப்போ நமக்கு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வழியாக தான் இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து உள்பக்கமாக கொடுக்க போகிறோம். நம்மளோட அரை இன்ச் எலாஸ்டிக் எடுத்துகிட்டு அதை கார்னராக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் வந்து சேஃப்டி பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நமக்கு அந்த கேப் இருக்குல்ல, அது வழியாக நம்ம கிளாத்தோட உள்பக்கமாக நம்மளோட எலாஸ்டிக்கை வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த கேப் வழியாக நம்ம வந்து அடுத்து அந்த எலாஸ்டிக்கை வந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும், இன்னொரு பக்கத்தை. இந்த மாதிரி கொடுத்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த ரெண்டு கார்னரும் சேர்த்து வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து உள்பக்கம் வந்து கரெக்டாக எல்லா இடமும் வர்ற மாதிரி கிளாத் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இனி நம்ம வந்து ஹாஃப் இன்ச் அளவு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணியிருந்தோம், அந்த ஹாஃப் இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த அரை இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இன்னமும் அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம மிஷினில் வச்சு எலாஸ்டிக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். இன்னும் வந்து எலாஸ்டிக் அப்படியே அந்த கிளாத்தோட உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தோட உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து 2 inch கேப் விட்டுருந்தோம்ல, அந்த கேப்பை வந்து இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த கேப் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜட்டி வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து அந்த கிளாத் வந்து அப்படியே இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எலாஸ்டிக் வந்து எல்லா இடத்துலையுமே கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட ஜட்டி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட ஜட்டி அளவு வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும் எந்த அளவு நம்ம வந்து கூடுதலாக எடுக்கணும் அப்படின்ட்டு. பிகினர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பேண்டீஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட இமேஜை என்னோடய இன்ஸ்டாகிராமில் இல்லைனா ஃபேஸ்புக்கில் இல்லைனா டெலிகிராம் எதுலனாலும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிச்சிங் இமேஜஸை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஃபுல் கம்ப்ளீட்டாக பேசிக் கிளாஸ் முடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸில் ஜட்டி எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மூணோட லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ரேசர் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.